அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, dear children of உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். To all of you, Christmas regards. மெய்ப்பர்களுக்கு தேவ தூதர்கள் தோன்றி உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். To the shepherds, the angels appeared and said, for you a savior is born. இவங்க கேட்டது ஒரு சத்தம். What they heard was a sound. ஆனா வான சாஸ்திரிகளுக்கு, இந்த ஞானிகள், அவங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கல. ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வந்து வானத்துல வச்சாரு. ஒரு நட்சத்திரத்தை இவங்க பின்பற்றி வந்தாங்க. To the wise men no sound was heard, but these people heard saw a sign and they followed the sign. இவங்க கேட்டது என்ன? யூ இவங்களுக்கு இரட்சகர்னு சொல்லப்படல, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அவரை வந்து தொழுது கொள்ள, பணிந்து தொழுது கொள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. For the wise men the revelation was that we have come to worship the king of the Jews. Where is he? ஒரே இயேசு தான். The same Jesus. மெய்ப்பர்களுக்கு அவர் வந்து இரட்சகராக அறிவிக்கப்பட்டார். For the shepherds he was known as the savior. இரட்சகரை பார்க்கிறதுக்கு மெய்ப்பர்கள் கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒன்னும் ஸ்பெஷலா இல்ல. The shepherds did not have anything special to offer to king. ஏன்னா இவங்க சாதாரண குடிமக்கள். Because these are common people. அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்க போய் அந்த இரட்சகரை பாருங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. To them it was said, you go and see the savior. நீங்க நம்ம போய் இரட்சகரை பார்த்து அவ்வளவு பெரிய இரட்சகர்ட்ட நம்ம காணிக்கையா கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. To see such a great savior and to give an offering to him, we don't have anything. நம்மளே காணிக்கையா கொடுக்க வேண்டியது. We have to give ourselves as an offering. ஆனா இந்த ஞானிகள்ட்ட கொடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தை இவங்க கேட்டு வருது, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? But to the wise men it is said, where is this king of the Jews? ராஜாவை பார்க்க போகும்போது வெறும் கையா போக கூடாது, அது ராஜாவுக்கு பெருத்த அவமானம். When going to see the king, you must not go empty handed, it will be a shame. The shepherds heard the sound, the wise men saw the sign. The shepherds have come to know a savior, but the wise men have come to witness a king. முதல் முறையா இயேசு இந்த உலகத்துல பிறக்கும்போது அவர் இரட்சகரா பிறந்தாரு. When Jesus was born in this world he was born as the savior. நீங்களும் நானும் வந்த வண்ணமாக, இருந்த வண்ணமாக அவரை போய் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில, நம்ம பாவத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது இயேசு உங்களையும் என்னையும் ரட்சித்தார். In the way that we were, we went to see the Lord and Jesus, he forgave our sins. ஆனால் திருப்பியும் இயேசு வருவார், அப்போ ரட்சகராக வரமாட்டார், எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறதான ராஜாவாக வருவார். Jesus will come back again as a king to judge. ராஜாவை வெறும் கையோட போய் பார்க்க முடியாதுங்க. We can't go and see the king empty handed. நம்ம ஒவ்வொருத்தருடைய கைகளிலையும் விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் ஆகிய நல்ல ஈவுகளை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். Our hands must have the precious things and we must give all the things to the Lord. என்ன பெரிய ஈவை கொடுக்கலாம்? இந்த உலகத்திலேயே மிக விலையேற பெற்றது அழிந்து போன ஆத்துமாக்கள். இதை ரட்சி, இவர்களை ரட்சிக்க தான் இயேசு வந்தார். The lost souls we must give unto him. நம்ம போகும்போது இந்த ஆத்துமாக்களை, இந்த ராஜாவை நோக்கி நம்ம சுமந்து கொண்டு போவோம். When we pass out from the earth, we will carry the lost souls. A sound and a sign. At the same time, a savior and a king. We will meet, we have met the savior. We are going to meet with the king. இந்த ராஜா யாரு? தாவீதின் வழியில வந்தவர் அப்படின்னு இவரை பாடுவோம் இந்த வேளையில. ஸ்தோத்திரம். தாவீதின் வேறிவராய் அவனின் ஜெயராஜ்யம் ஸ்தாபிக்கவே. தாவீதின் வேறிவராய் அவனின் ஜெயராஜ்யம் ஸ்தாபிக்கவே. தாசனின் ரூபமாய் தாரணி மீதில் தாமே வந்து உதித்தார். தாசனி மீதினில் தாரணி மீதிலே தாம் உதித்தார் ஒளியா. அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, we praise thee Lord our God, we praise thee Lord our God, we praise thee Lord our God. Merry Christmas to all of you and a great happy new year 2021. You are blessed.